கைலசபுரம் உள்ளிட்ட இருபது கிராமங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வந்த குளம் தற்போது பாலை நிலமாக மாறியுள்ளது குளத்திற்கு முறையான பாசதி வசதி செய்து தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் பேசலாம் வணக்கம் ஆல்வின் இந்த குளத்திற்கு நீர் வராததற்கான காரணம் என்ன வணக்கம் தமிழரசி தூத்துக்குடி மாவட்டம் கே கைலாசபுரம் மற்றும் கீழக்கோட்டை உள்ளிட்ட இருபது கிராமங்களினுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த பராக்கிரம பாண்டியன் குளம் பராக்கிரம பாண்டியன் மன்னராக இருந்த காலத்தில் வெட்டப்பட்ட இந்த குளமானது சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது இந்த இந்த கிராமத்தை வைத்துதான் இந்த குளத்தை வைத்துதான் தான் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களுடைய முதன்மையான தொழிலான விவசாயத்தை செய்து வந்துள்ளனர் ஆனால் பல்வேறு முக்கிய காரணங்களை முன்னிட்டு தற்பொழுது இந்த குளத்திற்கு முறையாக தண்ணீர் வசதி கிடைக்காததனுடைய காரணமாக இன்று இந்த குளமானது பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக மாறியிருக்கின்றது அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த குளத்தினுடைய கரையிலே நடுவிலே ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த உடைப்புகளெல்லாம் சரி செய்யப்பட்ட பின்னரும் கூட தொடர்ச்சியாக நீர் இந்த குளத்திற்கு வராததனுடைய காரணமாக மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் பொழுது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குளம் முழுமையாக நிரம்பி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் இதனுடைய காரணமாக தங்களுடைய முதன்மையான தொழிலாக விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தமிழரசி அல்வன் இப்போ அந்த பகுதி விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன தமிழரசி அதாவது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அதாவது தங்களுடைய வாழ்வாதாரமான இந்த குளம் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக மாறியிருப்பது தாங்கள் தினசரி அன்றாடமாக இந்த குளத்தை பார்க்கின்ற பொழுது தங்கள் ஒரு மிகப்பெரிய மன துயரத்தில் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது இந்த குளம் வெட்டப்பட்ட காலத்திலிருந்து தற்பொழுது வரை விவசாயத்தை தன்னுடைய முதன்மை தொழிலாக செய்து வந்துள்ள திரு அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இது குறித்து நாம் பேசலாம் ஐயா வணக்கம் இன்று வந்து இந்த குளத்தில் வந்து பல ஆண்டுகளாக இந்த குளத்தையே தான் நீங்கள் வைத்து ஒரு விவசாய தொழிலாக செஞ்சுட்டு வரீங்க இன்னைக்கு இந்த குளத்தினுடைய நிலைமை இப்படி இருக்குது இது வந்து எப்போ வெட்டப்பட்டது இதற்கு என்ன காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு நாற்பது நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்ன இந்த குளம் வெட்டுப்பட்டது அப்புறம் வெட்டுப்பட்டு இந்த குளம் நல்லா தண்ணீர் பெருச்சு இப்போ உள்ள காலத்தில் தண்ணீர் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தண்ணீரே கிடைக்கல அப்புறம் இந்த தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பல முள்ளு மரம் முளைச்சி கிடக்கு விவசாய இடம் இந்த முள்ளு மரம் முளைச்சி கிடக்கிற இடத்துல சில வீட்டு மனைகளுக்கோ அல்லது ஒரு கம்பெனிகளுக்கோ வந்து வளைஞ்சிக்கிட்டு அது பெரிய பாடாக இருக்குது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இப்படி இருக்கிறதுனால இந்த குளத்துக்கு குத்தாலத்தில் இருந்து உள்ள கால் இங்கே பதினெட்டு ஆனால் இருக்கிறதுக்கு மேலே அதுக்கு சட்டப்பிராரம் அந்த பிராக்கரை பண்டிகை தண்ணீர் உண்டு அந்த தண்ணீரை தூத்துக்குடி தருமத்துறை கலெக்டரையாகவும் திருநெல்வேலி தருமத்துறை கலெக்டரையாகவும் சேர்ந்து இங்கே உள்ள அதிகாரிகளும் சேர்ந்து பாசனத்துறை அமைச்சரும் சேர்ந்து கேரளாவில் வர தண்ணியை அங்கே அணையை கட்டி மறிச்சிட்டாங்க இந்த அணையிலேருந்து எங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து இந்த இந்த பகுதிக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தா தஞ்சாவூர் மாதிரி எப்பவும் நெல் விளைய வைக்க முடியும் நம்ம நாட்டுக்கு இந்த இருபத்தஞ்சி கிராமமும் விளைச்சி நம்ம நாட்டுக்கு சில பொருள்களும் கொடுக்க முடியும் தற்பொழுது அவர் கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள் அதாவது இந்த குளத்தின் மூலமாக பல்வேறு பயிர்களை பாசனம் செய்து இதன் மூலமாக நம்முடைய நாட்டிற்கே மிகப்பெரிய உற்பத்தியை செய்து கொடுக்கப்பட்ட இந்த குளத்தினுடைய மூலமாக இதற்கு கீழாகவும் மூன்று ஊர்கள் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சீவலப்பேரி உள்ளிட்ட கிராமங்களுக்கும் இந்த குளம் நிரம்பி மறுகால் விழுந்து மீண்டுமாக அந்த குளம் மற்ற குளங்களும் செல்ல வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பல்வேறு காரணங்கள் முன்வைக்கின்றன இது குறித்த கருத்துக்களை மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக ஆர்வலர் ஜெயசீலன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இது குறித்து பேசலாம் சார் வணக்கம் இன்று இந்த குளத்தினுடைய நிலைமை இந்த அளவிற்கு இருப்பதற்கான காரணங்கள் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் வட்டக்குழு திட்டக்குழுங்கிற ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் பொறுத்தவரை அவங்க என்ன முடிவு முடிவெடுத்திருக்காங்கன்னா இந்த குளத்தினுடைய பகுதியில் ஃபுல்லாக பாசன பகுதியில் முழுக்க முழுக்க ரெஸிடென்சியல் ஏரியாவாக மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான அதிகாரிகளுடைய தவறான கண்ணோட்டத்தினால இந்த ரெக்கார்ட்ஸை வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தவரை இன்றைக்கி அது புன்சை நிலங்களாக இருக்குது விவசாய நிலங்களாக தான் இருக்குது ஆனால் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ரெக்கார்டில் முழுக்க முழுக்க பார்த்தா இஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ரெஸிடென்சியல் ஏரியான்னு மாற்றிருக்கிறாங்க இது இப்போ நாங்கள் தவலுரிமை ஆணையத்தின் மூலமாக நான் கேட்கும்போது அதுக்கு தெரிஞ்சது இப்போ இது இது என்ன காரணத்தை நடந்ததுனா இது கங்கை வந்த சமயத்தில் தொழிற்பங்க வந்த சமயத்தில் எஸ்டேட் உரிமையாளர்களுக்கு இந்த அரசு துறை அதிகாரிகள் கைக்கூலிகளாக செயல்பட்டு அவங்களுடைய கைப்பாவையாக மாறியதன் விளைவாக இந்த இடங்களை வயல் நிலங்களை முழுக்க முழுக்க பொன் விளைகிற இந்த பூமியை முழுக்க முழுக்க இவங்க வந்து ரெஸ்டென்சியல் ஏரியாவாக மாற்றிருக்கிறாங்க இதுதான் காரணம் அதனால இதன் வரக்கூடிய தண்ணீர் பகுதி தண்ணீர் வரக்கூடிய வழிகளை ஃபுல்லாக அவங்க அடைச்சிட்டாங்க அடைச்சதுனால இன்னைக்கு உள்ள நிலமே குழம்பும் பாலைவனமாக மாறிவிட்டது வெள்ள பொன் விளைகிற பூமிகளும் முள்பதர்களாக மாறி வருகிறது இதைத்தான் அரசு தடுக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் இறுதியாக சொன்னது போன்ற ஒரு பொன் விளைகிற பூமியாக இருந்த இந்த மண் இன்று மிகப்பெரிய தரிசு நிலமாகவும் பாலை நிலமாகவும் மாறி இருக்கிறது மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய அதாவது காலங்காலமாக தாங்கள் பயிர் செய்து வந்த இந்த நிலங்களை இன்று மற்றவர்களுக்கு ஒரு நிலத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடமாக இந்த மாறி இருப்பதனுடைய காரணமாக இன்று இந்த குளம் இந்த நிலைமைக்கு மாறி ஆகவே அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தமிழரசி ஆல்வின் அதாவது அந்த குளத்திற்கு நீர் வராததற்கான காரணம் என்ன அதே போல விவசாயிகளின் வேதனையை களத்திலிருந்து பதிவு செஞ்சீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி